வேல் முருகா வியாபாரம் என்னைக்கும் போல என்னைக்கும் லாபகரமா நடக்கணும்ப்பா. முருகா இந்தாங்க சில்ற நீயே வச்சுக்க. ஆமா மீறி சில்லறைய வாங்காம போறாரு இவர் எந்த ஊரு மிராசுங்க? மிராசாவது பெராசாவது சாதாரண மேஸ்திரிங்க. மேஸ்திரியா? ஆமா பட்டணத்துல இருக்கிற ஒரு பணக்காரரு 180 ஏக்கர் நிலத்தை இந்த ஆள் பொறுப்புற ஒப்படைச்சிட்டு எட்டி கூட பாக்குறது இல்ல. இவன் மேல இருக்கிற நம்பிக்கையில வேளச்சல்ல பாதிய மேஞ்சிடறான். இவன் காட்டுறதான் கணக்கு வச்சதான் வருஷம். இன்னும் கொஞ்ச நாள் போனா 10 ரூபாய் நோட்ட சிகரெட்டா சுத்தி 1 ரூபாயால அதை பத்த வச்சாலும் பத்த வைப்பான். எதுக்கு அதிர்ஷ்டம் வேணுங்க? ஆமாமா பல்லு கொஞ்சம் நீட்டமா இருக்கும் பார்த்து போங்க. கோழி குழம்பாது ஒரே குமிட்டுது. வழக்கமா வைக்கிற மாதிரி தாங்க வச்சேன். சரி சரி ரசத்தை ஊத்தி தொலை. ரசம் அது விஷம். கோழி குழம்பு ரசமும் ருசியா தாங்க இருக்கு. ருசி இல்லாம போனது இப்ப நான் தான். என்ன உளற? பின்ன என்ன தடிக்க குடிக்கிட்டு எவ்வளவு வயக்காட்டு பக்கம் புதுசா வந்திருப்பா. இப்ப நான் புடிச்சு போயிட்டேன். அப்படித்தான் வச்சுக்க. நாளையில இருந்து நீ வயலுக்கு வேலைக்கு போகலாம். என்ன தேங்க வியாபாரி உங்களுக்காக காத்துட்டு இருக்காருங்க. மோக 30 நாள் ஆசை 60 நாள்னு சொல்லுவாங்க. ஆனா இவனுக்கு மோக 3 நாள் தான், ஆசையும் 3 நாள் தான். 1000 காய்க்கு 600 ரூபாய் வீதம் போட்டா 20000 காய்க்கு 12000 ரூபாய் ஆகுது. ஆமாங்க இந்தாங்க பணம் போயிட்டு வாங்க. மேஸ்திரியா முதலாளி வந்திருக்காருங்க. முதலாளி வந்திருக்காரா? சரி வா. வரப்போறதா ஒரு லெட்டர் போட்டிருந்தா வரவேற்புக்கே ஏற்பாடு பண்ணிருப்பனுங்க. பாவு திடீர்னு புறப்பட்டு வந்த பக்கத்தூர்ல இருக்கிற என் பாவிய சிநேகிதனுக்கு 60வது கல்யாணம். அவசியம் வரணும்னு நேர்ல வந்து கூப்பிட்டா தட்ட முடியல புறப்பட்டு வந்தேன். வழியில எஸ்டேட்ட பார்த்து போலான்னு. ரொம்ப நல்லதா போச்சுங்க. 1000க்கு 500 ரூபாய் மேல 10000 தேங்காய் விட்டேன். இந்தாங்க 5000 ரூபாய். 5000மா பரவாயில்லையே. நெல்லு வாழை தென்னைக்கெல்லாம் தண்ணியை மட்டும் இறைச்சா போதாதுங்க. பணத்தையும் தண்ணியா வாரி இறைச்சி நிறைய உரம் வாங்கி போட்டா இதுக்கு மேலேயும் வருங்க. செய்ய வேண்டிதானே. இருந்தாலும் ஐயா கிட்ட சொல்லாம செஞ்சு நாளைக்கு 4 பேர் ஐயா கிட்ட எதையாவது சொல்லி. பாலு நான் ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டேன். அந்த கடவுளே வந்து தப்பா சொன்னாரும் காதல போட்டுக்க மாட்டேன். கவலைப்படாத. இந்த பணத்தை வச்சுக்க. உன் இஷ்டத்துக்கு உரம் வாங்கி போடு. ஓகே. ரொம்ப நன்றியா. தம்பியும் பாப்பாவும் இன்னும் 2 மாசத்துல படிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவாங்க. எனக்கு நேரமாச்சு புறப்பட்டுமா? ஐயா வாங்க. வெற்றி வெற்றி மருதமலை முருக நல்லார மகத்தான வெற்றி. லாபம் Thank you.
நல்லா கிடைச்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கவலைப்படாதமா, நாய்கடிக்கு நல்ல வைத்தியர், பக்கத்தூர் நல்ல முத்துரா, உடனே அழைச்சிட்டு போ, இல்லனா பைத்தியம் பிடிச்சிரும். அப்படியா? சீக்கிரம் போமா. பச்சரை ஆவுதுங்க. மாமா, என்ன ஆட்டோட வர்ற? அசலூரா? ஆமாங்க. இந்த வட்டாரத்துல இந்த வைத்தியனை விட்டா வேற வக்கு ஏது? உடம்புக்கு என்ன? எனக்கு ஒண்ணு இல்லைங்க. உனக்கு ஒண்ணு இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். முகத்துல தெளிவு இருக்க, வேற யாருக்கு? ராமு கால நாய் கடிச்சிருச்சு. நாய் கடிச்ச ராம எங்க? இதோ ஆட்டுக்கு பேரு ராமா. அடா, நல்லா பூட்டு போட்ட வச்ச மாதிரி பேரு வச்சிருக்கிற. இங்க பாருங்க. ஐயோ, அடாடா, பலமா கடிச்சிருக்குதே. நாய்க்கும் நல்ல காயங்க. அப்படியா? முதல்ல ராமுவ கவனிச்சீங்களா? ராமுவ பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நாய்க்கறி நல்ல முத்து இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத. இந்த பார், அவ்வளவு பச்சல, ஒரே ஒரு துணி இதா அவுத்துற வேண்டியது. இந்த பச்சலைய வச்சு கட்டிட வேண்டியது. அதுல இன்னொரு கட்டினா இதே மாதிரி அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து வந்து கட்டிக்கணும். அப்போ குணமாயிடும். அஞ்சு நாளைக்கு தினம் வரணுமா? ஆமாம்மா. ஒரு நாளைக்கு கட்டு கட்ட தவறுனா கூட ஆடு ஆடு மாதிரி கட்டாது, நாய் மாதிரி குறைக்கும். கடிச்சது வெறியோ சொரியோ. நான் சொல்றேன், அஞ்சு மைல் தினமும் வந்தா என் பொழப்ப யாருங்க பாக்குறது? ஆமா, உனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே கிடையாதா? வைத்தியரையா, இந்த ஆட்டை தவிர ஆதரவுக்கு வேற யாருமே இல்லாத அநாதனா, அசலூருக்கு எப்படிங்க அஞ்சு நாள் வர முடியும்? என்னது கவுளி அடிக்குது? யார் இந்த பல்லி? பல்லி இல்ல, இந்த ஊர்லயே பெரிய புள்ளி. சரி, உன்னுடைய கதையை கேட்டு ரொம்ப வேதனைப்படுறமா. ஆடு நனைதேன்னு ஓனா யாழு. என்னையா சிரிப்பு? ஓனா இல்லம்மா, நல்ல நாய். இந்த நாய் ஆட்டுக்கே கொடை பிடிக்கும். என்ன சொல்ற? உனக்கு ஆதரவா இருக்கிற இந்த ஆட்டுக்கு உதவி செய்யலாம்னு இருக்கேன். என்னதே? இந்த ஊர்லயே உனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன். உன்னுடைய வயிற்று செலவுக்கு ஆகும், இந்த ஆட்டு வைத்திய செலவுக்கு ஆகும். வைத்தியரையா, நம்பலாமா? இவன் வேலை பாக்குற எஸ்டேட்ல 60-70 பொம்பளைங்க வேலை பாக்குறது என்னமோ உண்மை, ஆனா இந்த சில்ற விஷயத்துல சரியா வந்து சேராதுங்கறியா? ஓ விஷயத்துல அப்படி இல்லம்மா, ஆனா நீ வேலைக்கு வந்தா போதும். அடே, எங்க அப்பா இவ்வளவு உபகார குணம் உனக்கு எப்படா வந்தது? அப்பப்ப வரும். நீ என்ன சொல்ற? என்ன அப்படி பாக்குற? பச்சை பலத்தா, இது எனக்கு ரொம்ப ராசி. நீ எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வர்றியா வரலையா? வரலாம். ஆனா எங்க தங்கறதுன்னு யோசிக்கிறியாம்மா? அதுக்கு நான் வழி பண்றேன். ரொம்ப நன்றிங்க. அப்ப கண்ணு புள்ளி எஸ்டேட்டு காலையில வேலைக்கு வந்துரு, நான் உனக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். வந்துடுறேன். அடே வேலே, அடே ஐயாவுக்கு பிடிச்சிருக்குல்ல, நாளைக்கே அனுப்பிச்சிடுறேன். அறிவு கட்டவன ஒரு நாள பேச. அப்படி ஓரம் கட்டுங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, அது புதுசு மிரண்டும். தக்குவமா எடுத்து சொல்லி நாளைக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். உண்மையாவா? சத்தியமாங்க. துண்டை போட்டு தாண்டணுமா? சபாஷ் வேலு, இந்த தடவை ரட்டிப்பு சம்பளம் அவளுக்கு மட்டும் இல்லடா, உனக்கு சேர்த்து தர. ஏங்க என்ன பார்த்து சொல்லுங்க, களத்துமேட்ல ஒரு வீடு கட்டி தரேன்னு சொன்னீங்களே, என்னங்க ஆச்சு? பெண்களுக்கு ஏற்பாடு பண்ணுடா. சரி, அப்ப நான் அனுப்பிச்சிடுறேன். நான் வேலுங்க, நீங்க போங்க. இதான் இப்ப அந்த அழக பார்த்து நான் வாய பழக்கணும். அலமேலு,
நானே உனக்கு தண்ணி ஊத்தி என் கையாலேயே படவை கட்டி எல்லா நகையும் போட்டு விடுறவா. தனி சமையல் அதுக்கு தக்க சன்மானங்கும் போதே நினைச்ச இது தங்க பஸ்ப செய்யற வேலைன்னு. இந்த ஆட்டுக்கார அலமேலுக்கு காட்டு புலி கூட ஜகா வாங்கும் தெரியுமா? அலமேலு இத்தனை வருஷத்துல இந்த கண்ணத்தை ஒரு பொண்ணு கையால் செவக்க வச்சு இதுதான் முதல் தடவை. அதுக்கு பதிலா உன் கண்ணத்தை நான் செவக்க வைக்கத்தான் போறேன். கையால் எல்லாம் போறான் 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 போறான்
காதல் பாட்டு பாடி முடியதுக்குள்ள நான் கடிதத்தை எடுத்து வர்றேன். நீ ஜாக்கிரதையா பாட்டுக்க. நல்லா அசந்து தூங்குறான். பெண்களை வேலைக்கு எடுத்தாச்சு, நீ போகலாம். இது அசல், அது போலி. முருகா, அப்பனே, மருதமலை ஆண்டவனே. ஏமா,
ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பாஸ் பண்ணிருக்கே அது மட்டும் இல்ல காலேஜ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் டாடா கங்கிராஜுலேஷன்ஸ் थैंक यू அண்ணா நீ எப்படி உங்க அண்ணா செகண்ட் கிளாஸ் படிப்புல முட்டல்லமா எல்லா விஷயத்திலயுமே நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இவன் செகண்ட் கிளாஸ் என் தங்கச்சி என்ன விட உயர்வாக்குறது இல்ல எனக்கு தானப்பா பெருமை அப்படி சொல்லுண்ணா அம்மா நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு நாளைக்கு நான் உனக்கு ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்க போறேன் சாரி டாடி நாளை கலெக்டர் டாக்டர் லதா எனக்கு பார்ட்டி கொடுக்க போறான் அப்பா எனக்கு ஒரு முக்கியமான எங்கேஜ்மென்ட் இருக்கு அவதா கலெக்டர் வீட்டுக்கு போற நீ எங்கப்பா போறேங்கற என்னப்பா மறந்துட்டீங்களா நம்ம டிரைவர் ஆறுமுக தங்கச்சிக்கு கிராமத்து கல்யாணம் எவ்வளவோ கூப்பிட்டு நீங்க தான் வர மாட்டேன்ட்டீங்க நானாவது போயிட்டு வர வேண்டாமா பாத்தியாமா நீ கலெக்டர் வீட்டுக்கு டின்னருக்கு போறேங்கற இவன் டிரைவர் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போறாங்கிறான் இவன் எல்லாத்திலுமே செகண்ட் கிளாஸ் தான் நான் சொன்னதுக்கு இப்ப அர்த்தம் புரியுதா ஏப்பா டிரைவர் வீடு கல்யாணத்துக்கு போறது தப்பா தப்பு தான்டா நீ ஒரு டிரைவர் மகனா இருந்தா பரவாயில்ல லட்சாதிபதி மகனாச்சே இப்படி போறது தப்பு தான்டா தப்பு டாடி பின்ன என்னமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து காலில் விழுந்தா 50 நூறு கொடுத்து அனுப்பாம கௌரவத்தை விட்டுட்டு ஊரை விட்டு ஊரு போய் வாழ்த்துறேங்கிறா அவனோட கார்ல சமமா போகும்போது அப்ப அந்த சபத்தை நினைக்கிறமாப்பா இத பாரு நீ டிரைவர் விட்டு கல்யாணத்துக்கு போனாலும் சரி வாட்ச்மேன் விட்டு வளைகாப்புக்கு போனாலும் சரி ஐ டோன்ட் பாதர் இது பாருமா நீ கரெக்ட் வீட்டுக்கு டின்னருக்கு போறப்போ இது யார் பொண்ணுன்னு கேட்கற மாதிரி ரிச்சா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அதாமா எனக்கு கௌரவம் அந்த கௌரவத்தை நீதாமா காப்பாத்தணும் இருந்தால் தாமரக்குளம் தங்கமணி போன வருஷம் 30 பேரை முட்டி தள்ள மாட்டேன் 8 நிமிஷத்துல எட்டி பிடிச்சு மடக்கிட்டான் இவன் தான் மாடக்குளம் மாடசாமி இவன் மண்டைய பார்த்து எத்தனை மாடுகள் மிரண்டிருக்கு தெரியுமா அது மட்டுமா இவன் மண்டையால ஒரு மாட்டு மண்டையில மோதி அது மண்டையை உடைச்சிட்டான் இவனுக்கு 2 பேரை வச்சு அந்த ஆட்டை நானு ஆட்டை பத்தி எனக்கு என்னடா கவலை அது கழுத்துல இருக்கிற தாயத்து அதுக்குள்ள இருக்கிற லட்டர் இவ்வளவுதானே என்னங்கடா சொல்லாதீங்கடா செய்ய முதல்ல பாக்கி பணம் காரியத்தை செஞ்சு முடிங்கடா நிறையவே கிடைக்கும் வாங்கடா வாங்க அலமேலு அந்த தாயத்தை என் கைக்கு வரப்போகுது உன் திமிர் அடங்கத்தான் போகுது அதோ அந்த ஆடுதான் அந்த ஆட்டை அடிச்சு ஆட்டை நீங்க எடுத்துருங்க அது கழுத்துல இருக்க லெட்டர் கொண்டாந்து எங்க கிட்ட கொடுத்துருங்க நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம் சரி வா சொல்றியா பெரிய புத்திசாலியா இருக்கே அந்த நந்தியே இவன் சொல்லு இவன் தான் எனக்கு கூட்டிட்டு வந்தான் மச்சமா வரேன் யாராவ ஆட்ட காப்பாத்தன அயோக்கிய மடையா சரி சரி இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது போங்க சரிங்க அலமேலே ஒன்ன நான் சும்மா விட மாட்டேன் Thank you.
கரையில் வாழ்ந்தப்பன்மை கரைக்கு வந்த கதை விடுகதே அது தொடர்ந்ததே விடுகதே தொடர்ந்ததே Thank you.
இன்னைக்கு பங்களாவுக்கு சிவகாமி வர சொல்லிருக்கமே மறந்துட்டியா? நான் மறந்தே போயிட்டேங்க. நீ விடிய விடிய கத்துனாலும் வீட்டுக்குள்ள விடமாட்டேன். போ போமாட்டே. நீ போறியா இல்ல நான் போட்டுமா? ரோசம் பெரிய ரோசம், இதுல ஒண்ணு குறைச்சல இல்ல. போ, இந்த ரோசத்தை நீ அந்த ஆள்கிட்ட காட்டிருக்கணும், எங்கிட்ட காட்டினா? போடா, நீ இல்லனா என்னால இருக்க முடியாதா? போ. எதிர்பார்க்கவே இல்லை. ரசிகன் தான் நினைச்சேன், நீ ஒரு ரவுடியா இருக்க மானை எதிர்பார்க்க. மூடு வாயை.
இதை திருடிட்டு வந்ததும் இல்லாம ரவுடி பட்டவரை கட்டுறியா? நீ மூடியா பாய, என் பாட்டை என் வீட்டு கிட்ட பாட வச்சதும் இல்லாம பரிவார போறியா? நீ என்ன சொல்ற? நாட்டாமக்காரரை எழுப்பி நடுராத்திரிய பஞ்சாயத்து கூட்டி நீ யாருங்கிறத நிரூபிக்கல. என் பேர் அலமேலு இல்ல நிறையா திருட்டு பயல. இதெல்லாம் ஓனாலதானா? சபாஷ் ராமு, பொட்டி எடுத்துட்டு வந்தது மட்டும் போறாது, இப்பயாவது அந்த ஆள போய் ரெண்டு முட்டை முட்டிட்டு வா. போறேண்டா, போடா ராமு. அவன் முட்டை மாட்டான். ஓ ராமுவ திருட வீட்டு இருந்து நான் காப்பாத்திருக்கேன். அப்படியா? ஏண்டா ராமு? ராமு, உண்மை என்னன்னு தெரியாம நான் உன்னை திட்டிட்டேன், என்ன மன்னிச்சுக்கடா. ராமு, பெட்டி எடுத்துட்டு வந்தது அவங்கதான் நினைச்சு பொசுக்குன்னு திருடின்னு சொல்லிட்டேன். அதை ஒண்ணு மனசுல வச்சுக்க வேண்டான்னு சொல்லு ராமு. நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம பொசுக்குன்னு ரவுடின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்க வேணாம்னு சொல்லுடா ராமு. உங்க எஜமானியமாவை கேட்காம அவங்க பாட்டை பெட்டியில பிடிச்சது தப்புத்தான் சொல்லுதாமு. அப்படின்னா ஒண்ணும் இல்லடா ராமு, பொட்டியிலேருந்து என் பாட்டை கேட்கறதுல எனக்கும் சந்தோஷம்தான் சொல்லுடா ராமு. நான் சொன்னதெல்லாம் அவங்க கிட்ட சொன்னியா ராமு? நான் சொன்னதெல்லாம் சொன்னியாடா ராமு? சொன்னியா ராமு? சொன்னியாடா ராமு? சொன்னியா ராமு? சொல்லுடா, சொன்னியா ராமு? சொல்லுடா ராமு. அலமேலு, சின்ன முதலாளி வந்திருக்காரு குந்துக்க. அலமேலு, சின்ன முதலாளி வந்திருக்காரு, தயவு செஞ்சு குந்துக்க. ஓஹோ, இவருதான் உங்க சின்ன முதலாளியா? ஆமா, குந்துக்க. ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணு, எப்ப இப்படித்தான்? என் பொண்ணு முதலாளிக்கு மரியாதைக்கு தெரியாதவனுக்கு பாத்தியா? நீ நடந்துக்கிற முறைய பார்த்து முதலாளியும் வருத்தப்படுறாரு. அட விடிய, நான் என்ன அப்படி முறத்தவரி நடந்துட்டேன்னு அவரையே கேக்குறேன். முதலாளி செய்யற வேலைய ஒழுங்கா செய்யறதுதான் முதலாளிக்கு தொழிலாளி கொடுக்கற மரியாதை. கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு பொழுத போக்குறது இல்ல. எனக்கே புத்தி சொல்றியா? போனா போதுங்க, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க முதலாளி. யாரோட மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. நான் என்ன அறுத்து போட்ட நெல்லா இல்லி மடியில கட்டிக்கிட்டு போனனா, இல்ல வாரத்தார வச்சு தோல்ல போட்டிக்கிட்டு போனனா, எதுக்கு மன்னிப்பே? பாலு, இந்த பொண்ணை முதல்ல கலைச்சு தனுப்பு. தாராளமா, பட்டணத்துல இருந்து ஒருத்தர் சட்டையும் சராயும் மாட்டிக்கிட்டு வந்து இறங்குவாரு, அவரு படி அடக்கலதான் நீ பட்டி குழந்தே செத்துருவானு பகவான படைக்கலையா? இந்த மடம் இல்லைன்னா எத்தனையோ சந்த மடம் கூலிய குடிய. ரொம்ப அதிகமா பேசுறான் பாலு. இந்த மாதிரி பொண்ணல இனிமே வேலைக்கு வைக்காத, உடனே அனுப்பு. மன்னிப்பு அது இதுன்னாரு. இதுல நான் இவரை நல்லவரு நம்பி விடிய விடிய தூங்காம என்னன்னு நினைச்சுட்டு இருந்தேன். காலம்புற அதே நேரத்துல வேலைக்கு போனா தான் தான் பெரிய முதலாளி முன்னாடி வந்து நின்னுகிட்டாரு. ராத்திரி நடந்ததெல்லாம் மறந்துட்டு மரியாதை கொடுக்கலாம்னு வேலையை விட்டு நிறுத்திட்டாரு. கெட்ட கெட்ட பொல்லாத மனுஷன் அவரு. இவரெல்லாம் நம்ப உனக்கு மரியாதை கொடுக்கறதுக்காகத்தான் வேலை இல்லைன்னு சொன்னேன். என்னையா வளர்ற? உண்மைதான் சொல்றேன். வீட்டுக்காரியா போறவள வேலைக்காரியா பாக்குறதுக்கு என் மனசு கேட்கல. அடியேன்னு கூப்பிட பொண்டாட்டிய காணுமா? அதுக்குள்ள புள்ளைக்கு பேரு பொண்ணு ரங்கோன வச்சானா? அடையா நீ வேற. நான் இன்னும் உன்ன பத்தியே ஒரு முடிவுக்கு வரல, அதுக்குள்ள வீட்டுக்காரின் பாட்டே வேற குடுக்கறியாக்கும். நெஞ்சில கை வச்சு சொல்லு, என் மேல உனக்கு இஷ்டம் இல்லைன்னு. இஷ்டம்டா, அதுக்குன்னு அந்த காதல்ல முடிவு பண்ணிட முடியுமா? காதல்ல என்ன நினைச்ச? நேர்ல பார்த்தா சண்டை போட தோணும், நினைச்சு பார்த்தா சமாதானம் பண்ணிக்க தோணும். இறைய போட்டு சாப்பிட உட்காந்தா எதிர உட்காந்து ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். தர்றா படுத்துக்கலாமே பாய போட்டா பக்கத்துல வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா அது கூக்க வழியான துண்டு எடுத்து தோல்ல போட்டு தொட்டி இறங்கி குளிக்க போனா தவக்கிற மாதிரி தண்ணிக்குள்ள வந்து தாவி தாவி தொல்லை பண்ணும். அதேதான்
எனக்கு அதேதான். ஆமா, இத்தனையும் எனக்கு நீ வந்து பண்ணி விட மாதிரி இருக்கு. ஆமா, உனக்கு எப்படி இருக்கு? சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. சொன்னா தப்பா நினைக்க கூடாது. சொல்லலாப்பா, தப்பா நினைப்பேன். சொல்லிடுவேன். சோதிக்காத சொல்ல. இத்தனையும் பண்றது யாரு? யாரு? என் காதலன். யாரவ? அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? வா காட்டுறேன். அது அங்க பாருங்க. அது நான்தா. யாரும் வராங்க போல இருக்கு. நடந்ததுக்கு வருத்தப்படுற மாதிரி வருத்தப்படு. நானும் மன்னிக்கிற மாதிரி முதலாளி வணக்கம். உன் தங்கச்சி கல்யாணம் எப்படி நடந்துச்சு? உங்க ஆசீர்வாதத்துல நல்லபடியா நடத்துங்க. நீங்க வர முடியலன்னாலும் சின்னையா வந்து சிறப்பா நடத்தி கொடுத்துட்டாரு. கல்யாண வீட்டுக்கார நீயே வந்துட்ட. கல்யாணத்துக்கு வந்த என் மகன் தான் இன்னும் வரல. முதலாளி, சின்னையாவுக்கு எஸ்டேட் அந்த சூழ்நிலை அங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சுங்களா? ஒரு வாரம் தங்கிட்டு வரதா சொல்ல சொன்னார். அண்ணனுக்குதான் பட்டின வாசம் பணக்காரங்க சகவாசம் எதுவுமே பிடிக்காதே. அவளுக்கு எப்படிமா பிடிக்கும்? தந்தனமா இழைச்சி வச்சாலும் சகதியில பொருள்ற இனமா சேன. ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என் பேர் சொல்ல வேண்டிய மகனே இப்படி இருந்தா எப்படிமா? டோன்ட் வெரி டேடி, பொண்ணாவும் பிள்ளையாவே என்ன நினைச்சுக்கீங்க, எல்லாம் சரியா போயிடும். கரெக்ட். என் கௌரவத்தை நீதாமா காப்பாத்த போற. அது சரி, ஏமா ஷாப்பிங் போறப்பியா? பணம் ஏதாவது வேணுமா? நோ டேடி, என் பாய் ஃப்ரெண்டோட பிக்சருக்கு போறேன். இஸ் இட்? வெரி குட் வெரி குட். போயிட்டு வாமா. பழக்க வழக்கம் உனக்கு தெரியாது. போய் வேலை கவனி. காமாட்சி, ராஜம்மா, பங்கஜம், சுந்தரி, தேவகி, லட்சுமி, பாப்பா, கண்ணம்மா, சின்னம்மா, பிரேமா, சீதாலட்சுமி, சின்ன பொண்ணு, கருப்பாயி, பிரியா, கிரிஜாம்மா, வெள்ளையம்மா, பெரிய பொண்ணு, ஆண்டாளு, சுப்பாத்தா, கருப்பாயி. வேலைக்கு வந்திருக்கங்க. இந்த பொண்ணு முதலாளியோட பார்க்காம எடுத்துரிஞ்சு பேசி போனேன். இப்ப இதுக்கு வந்த மன்னிப்பு கேட்டுக்கிறங்க. மன்னிச்சிருங்க, முடியலன்னா போயிடுறேன். இருக்கு முதலாளி. நீங்க பாரு, பெண் பாவம் பொல்லாது, அதுவும் பாவம் ஆனால பொண்ணு கேள்விப்பட்டேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருவான். போமா, போய் வேலை பாரு. ரொம்ப நன்றிங்க. வேலு, சனியை விட்டதுன்னு நினைச்சேன், திருப்பி வந்து ஒட்டிக்கிட்டா? நம்ம ஜாதகத்துல இன்னும் ஏழரை தேரல் அங்க. படக்கூட மறையா.
நல்லா நடிக்கிறாங்க. ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கோம். வேலையை பாரு. காதலுக்கு கண்ணுதான் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்படியா தெரியல? எல்லாரும் வந்துட்டாங்க. Don't
செய்தி சொல்ல போறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அலமேலு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சத்தியமா நீங்க கொடுத்த விபூதியை நெத்தியில வச்சுக்கிட்டேன். உங்க அலமேலுவ என் நெஞ்சில வச்சுக்க போறேன். முதலாளி, இது ஒரு புரட்சிகரமான முடிவு. ஒவ்வொரு பணக்கார பிள்ளையும் இப்படி ஒரு சீர்திருத்த கல்யாணத்தை செய்ய முன் வந்தா இந்த சமுதாயத்துல ஏழை பணக்காரங்கிற ஏற்ற தாழ்வையே ஒழிஞ்சு போயிடும். அலமேலு, பருத்தி காட்டுக்குள்ள வந்த பாம்பு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யார் நீ? உன் வருங்கால மனைவியின் கடந்த கால காவலர். என்ன உளற? உண்மையை தான் சொல்றேன். அலமேலு நானும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம். கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணும். ஆனா உன்னை பார்த்ததும், இல்ல உன் பணத்தை பார்த்ததும் மனசு மாறி என்ன வேண்டான்னு சொல்லிட்டா. அலமேலு எனக்கு தான் சொந்தம். Thank you.
விசுவாசத்துக்கும் பேர் போன அந்த இனத்தோட எங்களை சேர்த்தீங்க பாருங்க, ரொம்ப நன்றி. தம்பி நீங்க வாங்க,
உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நான் எடுத்து வைக்கிறேன். நோயர் பண்ணாதீங்க தம்பி, புறப்புங்க. வர முதலாளி. அப்பா நில்லடா. தர்மலிங்க தான் பையனை பிச்சைக்கார மாதிரி வீட்டை விட்டு விரட்டிட்டான்னு நாலு பேர் கேவலமா பேசுவாங்க. அதனால என் கிராமத்து எஸ்டேட்ட நீயே எடுத்துக்க போட. அப்பா அண்ணனை கூப்பிடுங்கப்பா. அப்பா உள்ள போ. அண்ணனே உள்ள போ. முதலாளி, உங்க வீட்டு உற்பத்தின நன்றிக்காக நான் என் கடமை செஞ்சிட்டேன். வரங்க. பாரு எங்க போற? பொழப்புக்கு ஏதாவது வேலை தேட வேண்டாங்களா? அவசியம் இல்லை. என் குடும்ப நன்மைக்காக வேலை இழந்த உனக்கு மறுபடியும் வேலை கொடுக்க வேண்டியது என் கடமை. இனிமே நீ இங்கேயே வேலைக்கு இருக்கலாம். ஐயா, உங்க வீட்டு உற்பத்தினவ ரொம்ப நன்றியா. இனிமேதாங்க முடிவு பண்ணணும். அத கூட முடிவு பண்ணாம என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டீங்களா? சரி விடுங்க, என் வீடு இருக்கவே இருக்கு. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இதுக்கு சம்மதிக்கலன்னா அப்ப உங்க வீட்டுல தங்க வேண்டீங்களா? அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். வேண்டாம். ரெண்டு பேருமே வேண்டாம். வேற என்னதான் தங்குறது? மாப்பிள்ள அவங்க பண்ணையில் இருக்கிற பங்களாவில் தான் தங்கணும். ஆஹா தம்பந்தி, அருமையான யோசனை, அருமையான யோசனை. வசதியான இடம், அவங்க வீட்டுல ஃபேன் ஓடும், எங்க வீட்டுல பெருச்சாளி ஓடும். அவங்க வீட்டு கட்டில மெத்த இருக்கும், எங்க வீட்டு கட்டில பழைய செத்ததா இருக்கும். நிம்மதியா அங்கேயே போய் தங்கிக்கிறதா நல்லது. இது வசதி பிரச்சனை இல்ல வைத்தியரையா, வாழ்க்கை பிரச்சனை. நிச்சயமா அந்த பங்களாக்குள்ள நான் காலெடுத்து வைக்க மாட்டேன். அப்படி சொன்னாதீங்க தம்பி. ஐயா ஆத்திரத்துல கௌரவத்துக்காக தான் உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாரே தவிர மனசார அப்படி சொல்லலீங்க ஐயா. ஆமாங்க, இல்லைன்னா எஸ்டேட்டையும் பங்களாவையும் எங்க இடத்துக்கு சொல்லணும்? ஆமா மாப்பிள, சம்பந்தி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. இப்ப உங்க அப்பாவுடைய கோபத்தை மறந்து பாசத்துக்கு முதலிடம் கொடுத்து நீங்க ரெண்டு பேருமே அங்க போய் இருக்கிறது தான் நல்லதுன்னு இங்க இருக்கிற எல்லாருமே நினைக்கிறாங்க. என்னங்க ஐயா சொல்றீங்க? புறப்படுங்க தம்பி. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வாடறதை பார்த்து அவர் வாயார மனசார வாழ்த்தத்தான் போறார். மாப்பிள, உண்மையிலேயே உங்க அப்பா மேல உங்களுக்கு பாசம் இருந்தா, உங்க குடும்பம் ஒண்ணு சேரணுங்கிற அக்கறை இருந்தா, பேர குழந்தைய தாத்தா எடுத்து கொஞ்சத பாக்கணுங்கிற ஆசை இருந்தா, நாங்க அங்கேயே போய் தங்கிக்கிறோம். வா. குடும்ப கௌரவத்தை குறைச்சு என்ன தலகுனிய வச்ச அன்னைக்கே நான் செத்துருப்பமா. நான் ஏன் உயிரோட இருக்கிறேன் தெரியுமா? நீ ஏன் கௌரவத்தை காப்பாத்துவேங்கிற நம்பிக்கையிலதாம்மா. உங்க நம்பிக்கை இன்னைக்குமே வீண் போகாது. கவலைப்படாதீங்கப்பா. கடவுளே, என் குடும்ப கௌரவத்தை கெடுக்க ஒரு மகனை கொடுத்துட்டேன்னு நான் கண்ணீர் விட்டேன். ஆனா அந்த கௌரவத்தை காப்பாத்து ஒரு மகளையும் கொடுத்து என் கண்ணீரை தொடச்சிட்டியே, நான் உனக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்? எவ்வளவு நேரமா உனக்கு காத்துருக்க தெரியுமா? இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. ராதா, பாய் ஃப்ரெண்டா செல்லு க்ளோஸா மூவ் பண்ணா இப்படிதான் சில்லியா மரத்தனமா கிஸ் பண்ண வரதா? நான் சரி, நீ எவ்வளவு ரிசர்ட் டைப் பண்ண நான் எதிர்பார்க்கல ராதா. நடக்காது.
இப்ப கூட்டிட்டு வரேன், எங்க சந்திக்கலாம்? ஹோட்டல் கிரீன்லேண்ட். சாலஞ்ச் சாலஞ்ச். பாலு என்னம்மா வண்டியில ஏறு. எங்கம்மா? எதுவுமே கேட்க கூடாது, நான் சொன்னபடி செஞ்சா போதும். பாலு முன்னாடி வந்து உட்காரு. Hello, Mr. Ramesh. Meet my boyfriend. Oh, I see. Hello, how are you? Vanga, ukarla. என்னம்மா இது? பேசல கிளீன் பண்ணிட்டு வரேன். அடடா நீங்களா? வணக்கம் சார். ஆளே அடையாளமே தெரியல. நீங்க அடிக்கடி இந்த ஹோட்டலுக்கு வராதனால வருமானமே கொஞ்சம் போச்சு சார். ஹோட்டலுக்கா? சரி, இந்த வட்டி முதல் மாச்சுக்க. தேங்க்யூ சார். மணி எப்படி என்னுடைய பாய் ஃப்ரெண்ட்? என்னால் அப்படி இருக்க முடியாது. தட்ஸ் ஆல். பாலு என்ன ஆர்டர் பண்ணீங்க? கிரேப் ஜூஸ்ங்க. லவ்லி. கிரேப் ஜூஸ் சார். ஐயோ, அப்பா ஒருத்தர்கிட்ட பணம் வசூல் பண்ணிட்டு வர சொன்னாரு. நீங்க கூப்பிட்டதும் மறந்தே போச்சு. போயிட்டு வந்துடுறமா, இல்லைன்னா கோயிச்சுக்கோரு. சாலிட், வந்த வேறதான் முடிஞ்சு போச்சு. தேங்க்ஸ் பாலு. ஜூஸ் சாப்பிட்டு போயே. வேண்டாங்க, ரெண்டு நீங்களே குடிங்க.
இந்த போட்டோ பாருங்க. வெரி நைஸ். வெரி குட். பேர் அசோக். ஃபாரின் ரிட்டர்ன் டாக்டர். பெரிய இடம். ஏராளமா சுத்திருக்குமா. உன்னை பெண்ணு கேட்டு வந்தாங்க. உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிப்பா. ரொம்ப சந்தோஷம். காமாட்சி, எங்க போற? தண்ணி குடிக்க போறேன். இப்பதானே குடிச்சிட்டு வந்தேன். அடிக்கடி காக எடுத்து வேலையை விட்டு போறதுக்கு இது ஒரு காக்கு. நீங்க எல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கொடம் நிறைய தண்ணி சொம்பு கொண்டு வச்சிருக்கேன். போய் எவ்வளவு தண்ணி வேணாலும் குடிச்சு சீக்கிரம் வேலையை வந்து பாரு. மணி 11 ஆயிடுச்ச. நீங்க எல்லாம் போய் ஏதாவது டீ கீ குடிச்சிட்டு அரை மணி நேரத்துல வந்து சேருங்க. போங்க. அம்மு, நீ போ, நான் பாத்துக்கிறேன். தபா சொல்லு, வயல்ல வேலை செய்யும் போது வாட்ச் இது கட்டிருக்கேன்னு நினைச்சேன். இப்ப புரிஞ்சு போச்சு. வேளா வேலைக்கு வேலை வாங்கிருக்கா தானே. முதல்ல நாம வயல்ல இறங்கிக்கிட்டு வேலைக்காரவங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா வேலை ஒழுங்கா நடக்கும். அதை விட்டுட்டு நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு அவங்கள போங்க போங்கன்னு சொன்னா அப்படிதான் இருக்கும் குழப்பம். உடையவங்க பாக்கலன்னா ஒரு மரம் கட்டன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமா, இப்ப நீங்க எதுக்காக இங்க இருந்தீங்க? வீட்டுல தண்ணி இல்லையா? இருக்கு. இருந்தாலும் உன் கையால குடிச்சா தாகம். அப்படியா? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. தண்ணி அவ்வளவு தாகமா? இருங்க. ஐயோ, உங்களுக்கு இது கட்டுப்படி ஆகாது. கீழே இறங்குங்க. குறத்தோட ஊத்துறேன். இன்னும் தாகம் தீரல. தாகம் தீர்ந்ததடி அண்ணனே. தங்கமே சொர்ணமே அன்னமே, என் மோகம் தீரவில்லை இன்னுமே. தங்கமே சொர்ணமே தீரவில்லை இன்னுமே, தாகம் தீர்ந்ததடி அன்னமே, என் மோகம் தீரவில்லை இன்னுமே. மழை மேகம் போல வந்து தழுவி கொண்டாரே என் தேகமே, குழுந்து போகுமே. மழை மேகம் போல வந்து தழுவி கொண்டாரே என் தேகமே, குழுந்து போகுமே. ஏ
தந்தால் நினைத்து மகிழும் என் சித்தமே. பாட்டிலோடும் தண்ணி இல்லை ஐயாவே, இதை அடுத்து கொண்டு போவதற்கு மெய்யாவே. பாட்டிலோடும் தண்ணி இல்லை ஐயாவே, இதை அடுத்து கொண்டு போவதற்கு மெய்யாவே. கிணத்திலோடும் தண்ணி இல்லை ரோஜாவே, கிணத்திலோடும் தண்ணி இல்லை ரோஜாவே. இதை நினைச்சு பார்த்து பொறுத்திருங்க ராஜாவே, நினைச்சு பார்த்து பொறுத்திருங்க. கல்யாணமே செய்துக்க மாட்டேன்னு தங்கச்சி பிடிவாத முடிச்சுட்டான். ஆனா அப்பாதான் அவ வந்தா நான் இருக்க மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிட்டாராம். கோபத்துல சொல்லிருப்பாருங்க, புறப்படுங்க போலாம். முடியாது, அவர் கூப்பிடாத கல்யாணத்துக்கு நான் வர தயாரில்ல. கூப்பிட்டா தான் போவேன். நீங்க கௌரவம் பார்க்கும் போது உங்களை பெத்த அப்பா வந்தா வரட்டுமே கௌரவம் பாக்குறதுல என்ன தப்பு? நல்லா சொன்னம்மா. இங்க பாருங்க, நினைச்சு பார்த்தாதான் நட்பு, நெருங்கி போனாத்தான் உரம். அப்பா மேல இருக்கிற கோபத்துக்காக அருமை தங்கச்சி ஏன் தள்ளி வைக்கிறீங்க? வாங்க போயிட்டு வந்துடும். அம்மா, ஏழைங்கிற காரணத்துக்காக நீ மருமகளா வர லாயக்கு இல்லைன்னு முதலாளி உன்னை வெளியனுப்பிட்டார். ஆனா உன்னுடைய நல்ல உள்ளத்தை அவர் புரிஞ்சுட்டு இருந்தாருன்னா நீதான் மருமகன்னு உடனே ஏத்துக்கிட்டு இருப்பார். தம்பி, வயசுல பெரியவன் நான் சொல்றேன், யோசனை பண்ணாம தங்கச்சியை கூட்டிட்டு உடனே கல்யாணத்துக்கு புறப்படுங்க. சரி ராமு, ராமு நாங்க கல்யாணத்துக்கு போறோம், திரும்பி வர வரைக்கும் வயக்காடு பருத்தி காடு எல்லாத்தையும் நீ போய் கவலைப்படாதப்பா, நாங்க பாத்துக்கிறோம். நின்னுடா, போறியே அப்பா. உன்னால இழந்த கௌரவம் ஓ தங்கச்சியால திரும்பி வந்துகிட்டு இருக்குது. இந்த காட்சியை நீ வீட்டுக்குள்ள நின்னு பார்க்கறதுக்கு யோகிதை இல்ல, வெளியில நின்னே பாரு. நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? பெரிய இருந்தாவது தாமாக கல்யாணத்தை பாருன்னு சொன்னாரே, அதுல இருந்தாவது தெரிஞ்சுங்க பாசமும் உறவும் நெஞ்சில ஒட்டி இருக்குன்னு. இங்க இருந்தே பாப்போம். ஒண்ணு அவசியம் போவாங்க. Ha ha ha!
தங்கச்சி ஏன் கீழே வந்துருச்சு? ஒண்ணும் பயப்படாதீங்க, பூ வாசனையும் புகை நாத்தமும் புது பொண்ணுக்கு தலைய சுத்தி இருக்கும். மை காட், மாப்பிள்ள என்னங்க? நீங்க மாமனார் ஆக முன்னாடியே தாத்தா ஆக போறீங்க. மாப்பிள்ள என்னங்க சொல்றீங்க? உங்க மக கர்ப்பமா இருக்கு. அப்பா 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 அம்மா, நீ ஏழைகிற ஒரே காரணத்துக்காக உன்னை மருமகளா ஏத்திக்கிட்டா என் குடும்ப கௌரவம் போயிடுமோன்னு உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன். ஆனா எந்த மக என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துவான்னு நினைச்சனும் அவ கல்யாணத்துக்கு முன்னையே கர்ப்பமா வந்து என் குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டா. நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. கவலைப்படாதீங்கப்பா, இந்த அவமானத்துக்கு யார் காரணமோ அவனை கண்டுபிடிச்சு ராதாவை வாழ வச்சு உங்க கௌரவத்தை நான் காப்பாத்துறேன்ப்பா. உடனே வக்கீலுக்கு போன் பண்ணு. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. போறோம் நீயா? ஆமாமா, கல்யாண வீட்டுல இருந்து நீங்க வேகமா வெளியேறினதையும் வெளி பிடிக்க மாதிரி ஓடி வந்ததையும் பார்த்துதான் நானும் பின்னாலேயே ஓடி வந்தேன். பயந்த மாதிரி நடந்து போச்சு. வாங்கம்மா. வரமாட்டேன். முடியாதம்மா, உங்க வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் காரணம் மட்டும் சொல்லுங்க. உங்க வீட்டு உப்பு சின்ன நன்றிக்காக என் உயிரை கொடுத்து அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஹோட்டல் என்ன விட்டுட்டு போனீங்க, அன்னைக்கு நான் மயங்கி விழுந்துட்டேன். அப்ப இருந்துதான் எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. அதுக்கு மேல எனக்கு எதுவுமே தெரியாது பாலு. அன்னைக்கு பத்தாந்த பாய் உங்களை தனியா விட்டுட்டு போகணும். நன்றி கடன் பட்டிருக்க இந்த நாய் சொல்லுது. அதுக்காக இப்படி ஒரு தியாகத்தை செய்யணுமா? இது தியாகம் இல்லம்மா, கடமை. அதை நிறைவேற்றுறதுக்காக தான் தாலியோட வந்திருக்கேன். அம்மா, இனிமே நீதாமா குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணும். என்னப்பா அது, எல்லா சொத்துக்களும் எனக்கும் என் சந்ததிக்கும் தான் சேரணும் எழுதிருக்கீங்க. தங்கச்சிக்கு இனிமே நான் அவளுக்கு அப்பனும் இல்ல, அவ எனக்கு மகனும் இல்ல. அப்பா, இவ என் கணவர். அப்பா, ஆயிரம் தவறுகள் செய்திருந்தாலும் எங்க எல்லாரையும் நீங்க தான் மன்னிக்கணும். அப்ப நான் புறப்படுறேங்க. எங்க உங்க தங்கச்சி வசதியா வாழ்ந்த பொண்ணு, அண்ண காவடியான நான் அதிர்ஷ்டவசமா அதுக்கு கணவனாயிட்டேன். கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்துறதுக்காக நான் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வரங்க. அது வரைக்கும் அவங்க இங்கேயே இருக்கட்டும். முடியாது, நானும் உங்களோட தான் வருவேன். என்னங்க, யாரும் போக வேண்டாம்னு சொல்லுங்க. நம்ம எல்லாம் ஒத்துமையா ஒரே குடும்பமா இருந்தா தான் இறந்து போன மாமாவோட ஆத்மா சாந்தி அடையும். அது மட்டும் இல்ல, நாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போனா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது சொந்த வீட்டுக்கு தான் பொருந்தோம், இந்த வீட்டுக்கு இல்லனே. என்னங்க, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? இந்த வீட்டை உங்க தங்கச்சி பேருக்கு எழுதி வச்சுட்டா? அருமையான யோசனை. அதான் இந்த வீட்டு ஓம் பேருக்கு எழுதி வச்சிடுறேன், அப்புறம் சொந்தமாயிடும். அது வந்து தானமோ தர்மமோ இல்ல, என் தங்கச்சிக்கு நான் கொடுக்குற சீதனம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு நாம் எல்லாரும் ஒரே குடும்பமா இருப்போம். தயவு செஞ்சு மறக்காதீங்க. அப்படின்னா அது என் கணவர் பேர்லயே எழுதுங்க. நீங்க செஞ்ச தியாகத்தை சொத்து சுகத்தையோ பணம் காசியோ வச்சு அலந்துட முடியாது. அதனால அது உங்க பேர்ல தாங்க இருக்கணும். வெரி குட் தங்கச்சி. முதலாளி இனிமே அப்படிதான் கூட கூடாது. நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ள. என்னங்க, இந்த ரெண்டு விரல்ல ஏதாவது ஒண்ணு தொடுங்க. எதுக்குன்னு சொல்லு. தொடுறேன். தொடுங்கள சொல்றேன். என்னடா அது?
நான் நினச்ச மாதிரி ஆண் குழந்தைதான். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அண்ணிக்கு என்னுடைய அன்பளிப்பு. என்ன திடீர்னு? அவ எனக்கு ஒரு அன்பளிப்பு தரப்போறா. என்னது? ஒரு குட்டி பேல பெத்து தரப்போறான்னு சொன்னேன். ஆமா, இது அவங்ககிட்ட சொல்லலையா? சொல்லலையே. அண்ணி எங்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டீங்களே. அண்ணா அப்ப போட வேண்டியதுதான். போடு. முதல்ல ஒரு தங்கச்சி கிரயத்துல போறக்க. நீ போட்டுக்க. சொல்றத கேளுங்க. ஒரே வீட்டுல ரெண்டு பொண்ணுங்க வாய வயிறுமா இருக்கும் போது எனக்கு மட்டும் வாங்கிட்டு வரீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன் சிரிக்கிறீங்க? சொல்லிட்டு சிரிங்க. உன் புருஷ முட்டாள் மடையும் நினைச்சியா? என்ன ஒரே மாதிரி ரெண்டு நெக்ல? ஒன்னு சம்சாரத்துக்கு ஒன்னு தங்கத்துக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்க. என்ன வேலை? ஒன்னு 10,000 ரூபா. இந்தாங்க என் தங்கச்சிக்கு போடுங்க. திரும்ப மாப்பிள்ள, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. வாங்க வக்கீல பார்த்துடலாம். வரோம். என்னங்க வெச்சு குறை. காத கொடு. காத தனியா எடுக்க முடியாதுங்க. சொல்றத கேள்டா. இவ்வளவுதானே? முடிச்சிடுறேன். செஞ்சு முடிய போ. சரி. யாருக்கு பால்? ஐயா, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். குடிக்க கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டா. சரிங்க. நீங்க கேட்ட மாத்திரை இது உள்ள போன உடனே உயிர் போயிடும். அந்த அளவுக்கு கடுமையான விஷயம். சரி சரி, யாரா மாத்திரை போறாங்க? போயிடு. செலவுக்கு வேலைக்காரன் இல்ல? வேலைக்காரன் நான் ஒரு வேலையை அனுப்பிச்சிருக்கேன். அதுல விஷம் கலந்துருக்கு. விஷமா? ஆமாங்க. பாவி, என் புருஷன் என்ன பாவம் பண்ணான்னு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண. என் மேல இருக்கிற பழைய தீசுக்கிறதுக்கு உனக்கு வேற வழியே தெரியலையா? என்னங்க என்ன நடந்தது? உங்க அண்ணனை கொல்ல பால்ல நான் விஷம் கலந்ததா உங்க அண்ணி சொல்றாங்க. அண்ணி? ஆமா ராதா. அப்படின்னா உடனே ஏன் தடுக்கல? அதிர்ச்சி ஏற்பட்டு அசந்து போய் நின்னுட்டேன். உணர்வு ஏற்பட்டதும் போடி வந்து தடுத்துட்டேன். அப்ப இந்த பால்ல விஷம் கலந்திருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. உண்மையாவா? சத்தியமா? குடிச்ச உடனே உயிர் போயிடும் சொன்னீங்க. அரை மணி நேரம் ஆச்சு. நான் ஏன் இல்ல சாக்கல? அண்ணி, நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னா வெளியே போக சொல்லிருக்கலாம். அப்படி ஒரு பழைய போடணும்னா அது என் மேல போட்டிருக்கலாம். என் கணவர் மேல போட்டிருக்க கூடாது. வாங்க. நில்லுமா அலமேலு? சத்தியமா சொல்றேங்க, இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. இல்ல, நீதான் பழைய பகைய மனசு வச்சுக்கிட்டு மாப்பிள மேல பழி சுமத்திருக்க. இன்னொரு தடவை மாப்பிள தயவு செஞ்சு எனக்காக அவங்கள மன்னிச்சாங்க. இது வெளியே தெரிஞ்சா எல்லாருக்கும் கேவலம். பாமா, தங்கைக்கு அப்படி ஒரு நல்ல கணவன், எனக்கு இப்படி ஒரு கேவலமான மனைவி. கடவுளே, பால்ல கலந்தது பெஷ மாத்திரம் இல்லையா? பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு என் மேல பழி போடத்தான் அப்படி செஞ்சானா? ஏன் குறுக்கணிக்கிற? இனிமே வாழ்க்கையிலையும் குறுக்கணிப்பேன்.
புரியலையா? இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்காக நீ என்ன பழி வாங்கின? அந்த பழிக்கு பழி வாங்கறதுக்காக நான் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்தேன். இப்ப ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் நிக்கிறோம். இல்ல, நாலு படி கீழே தான் நிக்கிறேன். இப்ப நிக்கலாம், இனிமே நிக்க மாட்டேன். அதுக்காகத்தான் திட்டம் போட்டு டானிக் மாத்திரைகளை விஷ மாத்திரைன்னு நீ கேட்க முடியா சொன்ன. நீ பார்த்த பத பால்ல கலக்கல. அதுக்கப்புறம் அதை நானே குடிச்சு உன் கனவு மனசுல கலங்கத்தை விதைச்ச. என் திட்டத்துக்கு அதுதான் முதல் படி. கூடிய சீக்கிரம் உன்ன படிப்படியா இறக்கி வாசப்படிக்கு வெளியே நிக்க வைக்கத்தான் போற. நான் நினைச்சது சரியா தான் போச்சு. உன்ன உங்ககிட்ட என்ன பேச்சு பேசுறது இடத்துல பேசிக்கிறேன். என்னங்க என்னங்க உங்க தங்கச்சி புருஷ என்ன புதுசு ஏதாவது பயிரோட போறியா? பழி இல்லைங்க, நடந்து உண்மையாத்தான் சொல்றேன். படிக்கட்டுல ஜாக்கிரதையா வரணுங்க, இல்லைன்னா படிக்க விட்டுரும். என்னங்க 9 மணிக்கு ஆடிட்டர பாக்கணும் சொன்னீங்க, அதுக்காக தான் புறப்பட்டிருக்கேன். நீங்க அவரை பத்தி சொல்றத கொஞ்சம் பொறுமையா. உன் கதையெல்லாம் கேட்க இப்ப நேரம் இல்ல, புறப்படுவோமா? பாலு, அவரு இந்த வீட்டு மாப்பிள்ளை, கொஞ்சம் மரியாதை பேர். நீங்க போங்க. கடவுளே, அவர்கிட்ட உண்மையை சொல்ல முடியாம செஞ்சுட்டே. விஸ்வபுரா சத்தம் கேக்குது. ரெண்டு மூட்டை தேடி போச்சு, போதும் இறங்கி வா. சீக்கிரம் கட்டு, யாரும் வந்துட போறாங்க. உங்க நல்ல காலம் உங்களை மன்னிச்சிருக்கிறேன். இந்த காட்டுல உங்களுக்கு வேலை கிடையாது, எந்திரிச்சு ஓடுங்கடா போங்க. சபாஷ் ராமு, சபாஷ். ஏன் எடுத்துறீங்க ராதா? பயத்துல புள்ளைய வச்சுட்டு இந்த மாதிரி பயங்கரமான சத்தத்தை எல்லாம் கேட்க கூடாதுமா? ஆமா, என் புருஷனுக்கு நல்லது செஞ்சிட்டீங்க, இப்ப என் பிள்ளைக்கு நல்லது செய்யறீங்களாக்கும். ராதா, உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாதபடி உன் கழுத்துல கட்டியிருக்கிற தாலி என் வாய கட்டி வச்சிருக்குமா? என்ன புரிஞ்சுக்கல? எப்ப என் கணவர் மேல பழி சுமத்துனீங்களோ அப்பவே உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கூட நான் சந்தோஷமா இருக்கிறத பொறுத்துக்க முடியாம தான் கேவலம் இதை கூட நிறுத்தினீங்க. ராதா, உனக்கு உண்மை தெரியாது. உண்மைக்கு உனக்கு சம்பந்தமே இல்ல, போடி வெளிய. உங்க தங்கச்சியோட நன்மைக்காக வேணா நீலி கண்ணீர் வடிக்கிறான். என்ன சொன்ன? நான் சொன்னதுக்கு அப்புறமா உங்ககிட்ட சண்டை போடுறேன். போகல அதா, இனிமே அனாவசியமா உங்ககிட்ட எதுவும் வச்சுக்காத. நான் வெளியே போயிட்டு வர்றேன், யாராவது போன் பண்ணா நோட் பண்ணி. ராதா, 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 என்ன உனக்கு? ராதா, ராதா,
நிலைமை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னால தானே இந்த நிலைமை
உனக்காக உடனே போய் அவங்க கால விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு உடனே அழைச்சிட்டு வந்துடுறேன். அவசியமே இல்ல ராதா, அதுதான் நான் செஞ்சுட்டு வந்தேன். என்ன சொல்றீங்க? ஆஸ்திரத்துல வெளியே அனுப்பிச்சுட்டு அப்புறம் வேதனைப்பட்டீங்க, அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா உங்க மனைவிட்ட போய் நடந்ததெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு வாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க எல்லாருமே சேர்ந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா தான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க காலில் விழுந்து தப்பு போயிட்டு இதே வார்த்தை அவன் ஏன் முன்னா சொல்லியிருந்தா அவன் நான் இழுத்து வச்சு அறுத்திருப்பேன். ராதா, எனக்கு அவளுக்கு இருந்த கொஞ்ச நஞ்சு உறவும் என்னையோட அத்து போச்சு. என்னை பொறுத்த வரையிலும் அந்த மேல செத்துட்டா, அந்த மேல செத்துட்டா. நீ சாப்பிடலையா? ஓஹோ, நான் சாப்பிட்டாதான் நீ சாப்பிடுவியா? ராமு, நானும் சாப்பிட போறேன், நீயும் சாப்பிடுடா, சாப்பிடு. எனக்கு சரியான மருந்து கொடுத்துட்டீங்க, உங்களை நான் மறக்கவே மாட்டேன். மன அமைதி மட்டும் இருந்தா போதாதுங்க, உங்க வாழ்வுக்கு ஒரு துணையும் தேவை. Thank you.
நளினா வாடகைக்கு இருந்த இந்த பங்களாவை அவங்களுக்கு சொந்தமா வாங்கி கொடுத்துட்டீங்க. டி எஸ்டேட் பேர்ல வாங்கின கடனை வச்சுதான் இத்தனை நாள நானும் சீக்கிரமா செலவு பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் வேண்டாம், எப்படியாவது இப்ப எனக்கு பணம் வேணும், போய் நம்ம செட்டியா கூட்டிட்டு வாங்க. சரிங்க டார்லிங். வணக்கங்க. வாங்க செட்டியார், வாங்க உட்காருங்க. சரிங்கடா. என்ன திடீர்னு அழைப்பு? எனக்கு அர்ஜென்டா ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும். பணமா? மன்னிக்கணுங்க, ஏற்கனவே நீங்க அடகு வச்ச சொத்துக்களுக்கு மேல அதிகமாவே பணம் கொடுத்திருக்காங்க. பட்டியோட சேர்த்து பார்த்தா ஒண்ணும் கட்டுப்படி ஆகலைங்க. மேற்கொண்டு என்னால உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாதுங்க. அப்படியா? இன்னொரு சொத்தை ஈடுகாட்டினா பார்த்துட்டு குத்து மதிப்பா கொடுக்குறேங்க. ஆளு மாப்பிள்ள, நாளைக்கு நம்ம கண்ணுக்குடி எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பத்திரங்களை எடுத்து வந்துருங்க. சரிங்க. அப்போ நானும் நாளைக்கு பணத்தோட வர்றேங்க. வர்றேங்க. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? அப்போ நானும் போயிட்டு வரீங்களா? அப்படிங்களா? அட பாவி, என்ன பழி வாங்கினது இல்லாம அவரையும் பாழாக்கிட்டே. இப்படியே இருந்தா இந்த எஸ்டேட்டும் போயிடுமா? அப்புறம் நீ குழந்தைய நடுத்தருவ நிக்க வேண்டியதான். எங்க விடுங்க, என் கணவர் தெருவுல நிக்க கூடாது. அதுக்காக நீ என்னமா செய்ய போற? பழைய அலமேலுவா மாற போறேன். பாருங்க நடக்கிறது. பணங்க இந்த என்ன செட்டியார், பணத்தை கேட்டா பத்திரிகை கொடுக்குறீங்க. விஷயம் இருக்கியா? முதல்ல இந்த அறிவிப்பை படிங்க. அறிவிப்பு: கண்ணுப்புலிமேடு எஸ்டேட் முதலாளி திரு விஜய் அவர்களின் மனைவியும் அவரது ஒரே குழந்தை வேல்முருகனின் காதியரும் தாயாருமாகி அலமேலு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், என் கணவர் அனுபவித்து வரும் சொத்துக்கள் யாவும் காலம் சென்ற எனது மாமனார் திரு தர்மலிங்கம் அவர்களால் சுயாதீனமாக சம்பாதிக்கப்பட்டு உயில் மூலம் என் கணவருக்கும் அவர் சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டவையாகும். எனவே மேற்படி சொத்துக்களில் என் மகன் வேல்முருகனுக்கும் பங்குண்டு. என் கணவர் தனக்கு சேர வேண்டிய பங்கிற்கு அதிகமாகவே பல சொத்துக்களின் மேல் கடன் வாங்கியிருப்பதால் மீதமுள்ள ஒரே சொத்தான கண்ணுப்புலிமேடு எஸ்டேட் என் மகனுக்குத்தான் சேர வேண்டியது. எனவே மேற்படி சொத்துக்களின் பேரில் எவரேனும் கடன் கொடுத்தாலோ அல்லது கிரயம் செய்தாலோ தட்டப்படி செல்லாது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு அலமேலு விஜய். அலமேலு, அவ்வளவு துணிச்சலா உனக்கு? செட்டியார், அவ்வளவு சொத்துக்கள் எனக்கு தான் சொந்தம். இருந்தாலும் இந்த அறிவிப்பை பார்த்த பிறகு என்னால் இனிமே உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாதுங்க. சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன், மன்னிக்கணுங்க. ஒரு மாசம் பொறுத்துக்குவாங்க, அதுக்குள்ள நான் கொடுத்த பணம் வட்டியும் முதலமா வரல. ஒப்பந்தப்படி நான் சொத்தை எடுத்துக்குவாங்க, அப்புறம் என் மேல வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நான் வரேன். முதலியார் பேசுறேன். 3 மாசத்துக்கு முன்னாடி 50,000 நீங்க கொடுத்த செக்கு பேங்க்ல இருந்து திரும்பி வந்துருச்சு. ஞாபகம் இருக்கா? ஆமா, நல்ல ஞாபகம் இருக்கு. கிரிமினல் ஆக்சன் எடுக்க போனப்பெல்லாம் தவணை கேட்டே நாட கடத்திட்டீங்க. இன்னைக்கு பேப்பரை பிரிச்சா உங்க யோகியரிய வெச்ச வெளிச்சமா விளம்பரப்படுத்திருக்காங்க உங்க சந்தானம். முதலியார், வெறும் நோட்டீஸ் தான் கொடுத்திருக்கா. அவளை எடுத்து கோர்ட்ல நான் கேஸ் நடத்த போறேன், முடிவு வரைக்கும் பொறுத்துங்க. மாப்பிள்ளே, என்ன அவமானப்படுத்துற அந்த நாயை சும்மா விடக்கூடாது. உடனடியே ஒரு நல்ல வக்கீல பாருங்க, கோர்ட்ல வச்சு அவ பொறுப்பு எடுக்கிறேன்.
கோர்ட்டுக்கு போன எல்லாருக்குமோ ஏதாக்குமோ சட்டத்தை பத்தி அந்த ஆட்டுக்காரருக்கு தெரிஞ்சவரை இந்த பட்டதாரிக்கு அதிகமா தெரியும் சொன்னதை செய்யுங்க போங்க தினமும் நான் தூங்கின பிறகு வர்றதும் முளைக்கிறதுக்கு முன்னாடி போறதுமா இருக்கியே தெரியல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் இன்னைக்கு முழிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க இதுனக்கே நல்லா இருக்கா மனசுக்க தங்கச்சி மனக்கவலையை போக்குறதுக்கு அதுதான் மருந்தா இருக்கு அதுக்கு வேலை பல லட்சம் ரூபாய் சொத்துக்கடா நீ என்ன சொல்ற அண்ணி கொடுத்திருக்கிற விளம்பரத்தை பத்தி சொல்றேன் நீ எத்தனை லட்சத்தை அழிச்சிருந்தா அவங்க இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்திருப்பாங்க அவளை பத்தி பேசாத குடிய கெடுக்க வந்த அவளாலதான் நான் குடிகாரனா மாறினேன் இப்போ என்ன கோர்ட்டுப்படியும் ஏற வச்சுட்டா கொஞ்சம் இப்படி வாங்க எங்க நீங்க கூட இருந்துமா இப்படி நான் கூட இருந்ததுனாலதான் இப்படி இல்லனா உங்க அண்ணன் வாட்சி மோதிரத்தை கூட வித்து குடிச்சிருப்பாரு உங்க அண்ணிக்கு நான் சொல்லி கொடுத்துதான் அவங்க இப்படி ஒரு விளம்பரமே கொடுத்தாங்க எதுக்கு இருக்கிறதா அது மிஞ்சட்டுமேன்னுதான் அப்படியா நல்ல காரியம் செய்ய ஹலோ நான் தான் வக்கீல் வரதாச்சாரி பேசுறேன் கேஸ் சம்பந்தப்பட்ட தஸ்தாவேஜ் எல்லாம் பார்த்துட்டேன் வெச்சு நம்ம பக்கம் தான் பிச்சு விடுறோம் பிச்சு ஆமா வெரி குட் ஜெயிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கேக்குறது கொடுக்குறேன் டோன்ட் வரி முதல்ல 3000 ரூபாய் பணத்தை கொடுத்தறப்போங்க வக்காலத்தை எல்லாம் தாக்கல் பண்ண வேண்டாம் அனுப்பிக்கிறேன் அண்ணா என்னண்ணா நெக்லஸ் அப்படி பாக்குறேன் இது அன்னைக்கும் எனக்கும் ஒரே நாள்ல ஒரே மாதிரி வாங்கி கொடுத்தீங்க மறந்துட்டியா வாங்க தம்பி இப்போ வழி தெரிஞ்சுதே வாங்க உள்ள வந்து உட்காருங்க வரமாட்டேன் அந்த கழுது கிட்ட நான் போட்ட நெக்லஸ் இருக்கு அதை முதல்ல வாங்கிட்டு வாங்க தம்பி போங்க தங்கச்சி உன் புருஷன் வந்து கார்லயே உட்கார்ந்துருக்காருமா உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்க கூட நான் உள்ள கூப்பிட்டேன் அவர் வரமாட்டேன் அவர் உன்னை பார்க்க வரலம்மா நெக்லஸ் தான் வேணுமா அவருக்கு அவருக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தமே கையில இருக்கிற குழந்தையும் கழுத்துல போட்ட நகையும் தான் இப்ப அதையும் கேக்குறாரா போட்ட கையாலே வந்து எடுத்துட்டு போக சொல்லுங்க தம்பி உள்ள வந்து உங்களையே எடுத்துக்க சொல்லுது உள்ள வரவழைச்சு விட்டு போன உடம்பு ஒட்ட வைக்க பாக்குறாளா தர முடியுமா முடியாதான்னு கேட்டுவாங்க என்ன ஐயா தர முடியுமா முடியாதான்னு கேட்கிறார் ஓஹோ சும்மா தரங்க குழந்தையாவது ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்க குழந்தைய ஒரு தரம் பார்த்துட்டு நிறுத்துங்க அதை வச்சு கோர்ட்ல கேசியும் போட்டுட்டு வந்து கொஞ்சம் சொன்னாலா அந்த நகை எனக்கு வேண்டாம் அவளை வச்சு சொல்லுங்க தம்பி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க எப்படி இருந்த பொண்ணு உங்களால எப்படி ஆயிடுச்சு தெரியுங்களா அவளை பத்தி மட்டும் சொல்றீங்களே நான் எப்படி இருந்தவன் எப்படி இருக்கேன் சொன்ன வக்க கேடு வக்கீலுக்கு பணம் கொடுக்க கூட வக்கீல் அவனாயிட்டேன் பரவாயில்ல அந்த நகை அவட்டே இருக்கு சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க எத்தனை வாடி சார் சொல்றது பீஸ் வாங்காம நான் கோர்ட்ல எல்லாம் ஆஜராடுறது இல்ல எஸ் ஐ எம் வெரி சாரி என்ன நீங்க விட மாட்டேங்க ஒண்ணு பண்ணுங்களேன் நீங்க பேசிட்டே இருங்க எதுக்குமா அது இப்ப போன்ல பேசுனீங்களே அவரோட கேஸ்ல ஆஜராகிறதுக்கு யாரு மாணி அவரோட மனைவி மனைவியா உனக்கு எதிராக தாமா கேச நடத்த போறேன் அது தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன் இந்தாங்க தனக்கு எதிராக வாதாடுற வக்கீலுக்கு தானே வந்து பணம் கொடுக்கிற வாதியே இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் வைது பை புருஷன் மேல இவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிற நீ ஏம்மா அவருக்கு எதிராக கேஸ் போட்டேன் என் மகனுக்கு தாய்ங்கிற முறையில கேஸ் போட்டேன் என் கணவருக்கு
மனைவிங்கிற முறையில பணத்தை கொடுக்கறேன். இந்த காலத்துல இப்படி ஒரு மனைவியா? என்ன மன்னிச்சிருங்கம்மா, இந்த கேஸுக்கு நான் ஆஜராக மாட்டேன். உங்க கையெடுத்து கும்பிடுறேன். அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. நீங்க கோர்ட்ல ஆஜராகணும், என் கணவருக்காக வாதாடணும். சத்தியம் யார் பக்கம் இருக்கோ அவங்க ஜெயிக்கட்டும். நான் வரேங்க. அதிசயமான வழக்கு. ஹலோ ஹலோ, நான் தான் வக்கீல் வரதாச்சாரி பேசுறேன். கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னால பணம் கொண்டு வந்து இப்பதான் சொன்னேன், மறுபடியும் போனா? பணத்துக்காக இல்ல, ஏன்னா அந்த பணத்தை உங்க ஒய்ஃப் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? இவ்வளவு நல்ல ஒய்ஃப் மேல நீங்க கேஸ் போடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? மிஸ்டர் வரதாச்சாரி கத்தாதே, கோச்சுட்டு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி மனைவி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப அபூர்வம். இத பாருங்க, எந்த வீட்டுல சண்டை இல்ல, இதெல்லாம் ரொம்ப சகஜன்ற. இதெல்லாம் மறந்துடணும், மனசுல வச்சு கூடாது, பெருசு பண்ணக்கூடாது. அவ்வளவுதானே? இப்ப கூட ஒண்ணும் லேட் இல்ல. சரின்னு சொன்னா போதும், உங்க ஒய்ஃப நானே அழைச்சிட்டு வந்து. Thank you for your kind advice. Please attend the case. கண்ணு தெரியல உனக்குமா? கண்ணு தெரியல வேணு, நீயா பாவி? இன்னும் அக்கிரமம் தீரலையா? இவங்களுக்கே கண்ணு தெரியல, ஏன் துணை இல்லாம வெளியே வரணும்? பிரேக் இல்லாத வண்டியில வந்துட்டு விதண்டாவாதமா பண்ற? கண்ணே இல்ல பிரேக். என்ன மனுஷனும், அவரை சொல்லி என்ன சொல்றேன்? குருடி, தொடையில்லாம வந்தது தப்பு தானே? உங்க வீடு எங்க இருக்கு? தெருக்கோடியில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குமே. ஆமா, அதுக்கு எதிர்த்த வீடுதான். வாங்க, நான் கொண்டு போய் விட்டு வரேன். வேண்டாம், என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம்? சிரமம் ஒண்ணும் இல்ல, வாங்க உட்காருங்க. நீயா? தேங்காய் பூண்டை வச்சு எலிய பிடிக்கிற மாதிரி அவளை வச்சு உண்டை பிடிச்ச இவா? குருடி இல்ல, வேலுவோட மனைவி. அப்பா, இது நீங்க எல்லாரும் சேர்ந்து நடத்துற நாடகமா? ஆமா, உன்னை இங்க அடைச்சு வச்சுட்டா நீ கேஸுக்கு வர முடியாது, எங்க பக்கம் தீர்ப்பாயிடும். வேலு, ஏண்டா சும்மா நிக்கிற? கையும் வாய கட்டி தூக்கி போடுங்கடா அவளை. தங்கச்சி எங்க போச்சுன்னு தெரியலையே. ராமு, ராமு, கோர்ட்டு போகணும், தங்கச்சி எங்க இருக்குன்னு தெரியல, சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. போ, எங்க இருந்தாலும் போய் கூட்டிட்டு வா. போடா. போரா?
என்ன வாயில காய வர இருக்கு? என்ன ஓட்ட ஓட்டையா இருக்கு? ஆபத்து யாருக்கும் ஆபத்துன்னு சொல்றது? சரி சரி முன்னால போ. வாங்க. நேரம் ஆகுதுரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கூட்டு போயிடுவேன், ஜாக்கிரதையா பாத்து கவலை தரீங்க. சொல்லுமா? தெரியாது. என்ன சொல்ற? ஆமாங்க, யாரோ ரெண்டு பேரு, ஏன்னே தெரியல இந்த இடத்துல கொண்டு வந்து அரைச்சு போட்டாங்க. தக்க சமயத்துல இவங்கதான் வந்து காப்பாத்துறாங்க. உங்க உதவிக்கு அவசியமே இல்லாம போயிடுச்சு. ஆல்ரைட், அவரோட பத்தி ஒரு ரிப்போர்ட் எழுதி பேசுறது கொடுங்க, கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கிறோம். வரமா? வரேங்க. வெரி குட். போலீஸ்ல எங்களை காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பூவோட சேர்ந்த நார் மாதிரி என் புருஷனோட சேர்ந்ததுனால தப்பிச்சேன். இல்ல ராமு, வாடா வந்துருங்க. அலமேலே, அலமேலே, அலமேலே. ஏஜமா கும்பிடுறேங்க. ஏமா, உங்க தரப்புல வாதாட வக்கீல் வச்சிருக்கீங்களா? புருஷன் பண்டாட்டிக்கு இடையில புதுசா ஒரு ஆள் இருக்குங்க. அவரை நானே விசாரிக்கிறதுக்கு எதுமாரோட அனுமதி வேணுங்க. ஏ, நீங்களே விசாரிக்கலாம். விஜய், உங்களை சாட்சி கொண்டு போற முடிய அழைக்கிறேன். கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? விஜய். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. நல்ல வேலை, எங்க இல்லன்னு சொல்லிடுவீங்களோன்னு பார்த்தேன். உங்க பொண்டாட்டி பேரு? அலமேல். பரவாயில்லையே, பொண்டாட்டிய மறந்தாலும் பேரையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு எத்தனை குழந்தை? ஒரே குழந்தை. ஆனா பெண்ணா? ஆண்னு கேள்விப்பட்டேன். பொண்டாட்டிய தெரியுது, பொண்டாட்டி பேரும் தெரியுது, பிறந்த பிள்ளைய மட்டும் தெரியுது. கேள்விப்பட்டீங்க அப்படிதானே? எஜமா இத குடிச்சுக்கங்க. ஆமா, எப்ப கேள்விப்பட்டீங்க? கணம் நீதிபதி அவர்களே, இது வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி. எஜமா, குடும்பத்தோட சம்பந்தமே இல்லாம இருந்ததுனாலதானே இந்த சங்கடமே வந்தது. அப்செக்ஷன் ஓவர் ரூல், மேற்கொண்டு தொடரலாம். சொல்லுங்க, எப்ப கேள்விப்பட்டீங்க? நான் தனியா இருந்த போது. ஏன் தனியா இருந்தீங்க? உன்னை பிடிக்கல, அதனால ஒதுங்கி இருந்தேன். என்ன பார்த்தாலே போதும்னு பருத்தி காட்டுல மண்டி போட்டு பதுங்கி பதுங்கி வந்தீங்களே, அப்ப முடிஞ்சது. இப்போ ஒரு குழந்தைக்கு தாயாரும் பிடிக்கல, அப்படிதானே? சரி, அதை விடுங்க. உங்க அப்பா, அதாவது என் மாமனார், சாகும் போது எத்தனை லட்சம் ரூபாய் சொத்துக்களை ஒப்படைச்சிட்டு போனாரு? சுமார் 30 லட்சம் பெருமான இருக்கும். இப்ப இந்த சொத்துல எவ்வளவு மிச்சம் வச்சிருக்கீங்க? 10 லட்சம் இருக்கும். அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் சொத்து என்ன பண்ணீங்க? ஏதாவது வியாபாரத்துல போட்டீங்களா? இல்ல. கோயில் குளத்துக்கு கொடுத்தீங்களா? இல்ல. பின்ன எப்படி செலவு பண்ணீங்க? ஏன் திரு திருன்னு முழிக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா? வப்பாட்டிக்கு வாரி வாரி குடுத்தீங்க, மீதியும் குடிச்சே ஆயிடுச்சிங்க. அது உண்மையா பொய்யா? எங்க அப்பா சம்பாதிச்ச பணத்தை எப்படி வேணா செலவு பண்ண எனக்கு உரிமை உண்டு. அந்த உரிமை உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க சந்ததிக்கும் உண்டுன்னு உயிரில் எழுதி இருக்குது. உண்மைதானே? அது வந்து வந்து இருக்கா இல்லையா? இருக்கு. எஜமா இத குடிச்சுக்கீங்க. குழந்தை பிறந்தத கேள்விப்பட்டதா சொன்னீங்களே,
அந்த குழந்தை உங்க குடும்பத்தை சேர்ந்தது. அது என்ன சந்தேகம்? இதே கொடுத்துக்கங்க. உங்க அப்பா சொத்துல உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னா தாத்தா சொத்துல பேரனுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்படின்னா அவன் பங்கிய சேர்த்து ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அவ என் மகன், நான் தவப்பேன். என் பிள்ளை பத்தி எனக்கும் பொறுப்பு இருக்கு. அப்படி பொறுப்புள்ள தகப்பனா இருந்தா புள்ள பிறந்தது தெரிஞ்சும் ஓடி வந்து அது முகத்தை கூட பாக்காம ஒரு புறம்போக்கு செருக்கி வீட்டுல அவதான் பெருசுன்னு விழுந்து கிடந்தீங்களே. நீங்களா பொறுப்பு பத்தி பேசுறீங்க? இன்னொரு தடவை பேசாதீங்க, கேக்குறவங்க சிரிக்க போறாங்க. ஏங்க, நமக்கு கல்யாணம் எத்தனை வருஷமாச்சு? 3 வருஷமாச்சு. ஒத்துமையா எத்தனை வருஷம் இருந்தோம்? 2 வருஷம். அந்த 2 வருஷத்துல நீங்க எவ்வளவு சொத்து வச்சீங்க? எதையுமே வைக்கல. சரி, நாம தெரிஞ்ச எத்தனை வருஷமாச்சு? 1 வருஷமா. நாம ஒன்னா இருந்த 2 வருஷத்துல ஒரு சொத்தும் போகல. என்ன பிரிஞ்சு தனியா போன ஒரே வருஷத்துல 3ல 2 பாகம், அதாவது 20 லட்சத்தை அழிச்சிருக்கீங்க. இனிமே உங்க இஷ்டத்துக்கு விட்டா நாளைக்கு நீங்க பெத்த புள்ள அப்பா எனக்கு என்ன வச்சிருக்காருன்னு கேட்டா நான் என்னங்க பதில் சொல்லுவேன்? புள்ள கிடக்குதுங்க புள்ள, புருஷனை விட புள்ளையா பெருசு. எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நாளைக்கு நீங்களே என் முன்னாடி வந்து நின்னா கால் வயித்து கஞ்சாவது ஊத்த வேண்டாமா? அதுக்கு தாங்க கேஸ் போட்டல். சத்தியமா சொல்றேன், தாலி கட்டின புருஷனை இப்படி கோர்ட்ல கொண்டு நிக்க வைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாதுங்க. இப்ப கூட சொல்றேங்க, நாம ஒன்னா இருந்து வாழலாம்னு சொல்லுங்க. கேசியும் வாபஸ் பண்ணிட்டு உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. நேவர், உன்னோட என்னால வாழ முடியாது, வாழவே முடியாது. வாட வாட வாட. சார் மலபாக்க, உங்களோட கட்சிக்கார சார்பாக நீங்க ஏதாவது குறிப்புள்ள விரும்புவேதா? இவர் ஆன இங்கு நடந்ததெல்லாம் பார்த்த பிறகு இந்த வழக்கில் நான் வாதாட எதுவும் இல்லை. தீர்ப்பு நாளை வழங்கப்படும். நீ உன் புருஷனை பார்த்து கேட்ட கேள்வி ஒவ்வொன்னு இருக்க மணிமணியா இருந்துச்சு. இந்த வரு பிள்ளைக்காக மட்டுமல்ல புருஷனுடைய எதிர்காலத்துக்காகவும் சேர்த்து அவன் காரப்பிடிச்சு நீ எழுதியே. அப்போ நிஜமாவே நான் மனசை கடங்கிட்டேன். நீ கவனிச்சோ இல்லையோ, ஜட்ஜு கூட கட்சி பால கண்ணத்தை வச்சுக்கிட்டா. நான் கேட்கறது கேள்வியே பாக்கி இல்லாம எல்லா கேள்வியும் நீயே கேட்ட இல்லையா? அதனாலதான் நான் எதிர்வாதமே செய்யல. பெருமைக்கு சொல்றேன்னு நினைக்காத, நீ மாத்திரம் வக்கீல படிச்சிருந்தேன்னா நிஜமாவே ஒரு அட்வொகேட் ஜெனரலா இருந்திருப்பேன். அவருக்கு மனைவியா இருக்கிறதுல தான் எனக்கு பெருமை. கவலைப்படாத, சத்தியம் தான் ஜெயிக்கும். கொடுக்கா சிவக்கு ரெண்டு பேரும் இப்படியாவது சித்த வைப்பார். குருமதி அலமேலு கெஞ்சி கேட்டுக் கொண்ட பிறகும் எந்தவித காரணமும் இல்லாமல் அவரோடு வாழ விஜய் மறுத்து விட்டார். மேலும் விஜய் அவர்கள் 20 லட்சங்களுக்கு மேற்பட்ட சொத்துக்களை தவறான வழியில் அழித்திருக்கிறார். எனவே மேற்கூறிய காரணங்களுக்காக இந்துலா சட்டப்படி கண்ணுப்புலிமேடு எஸ்டேட்டையும் அதை சார்ந்த சொத்துக்களையும் காலஞ்சென்ற திரு தர்மலிங்கம் அவர்கள் பேரனும் விஜய் அவர்களின் மகனுமாக்கிய வேல்முருகனுக்கு உரிமையாக்கி தீர்ப்பளிக்கிறேன். வேல்முருகன் மேஜராகும் வரை மேற்கண்ட சொத்துக்களை பராமரிக்கும் பொறுப்புகளை அலமேலு அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். அதில் வரும் வருமானத்தில் கணவனுடைய செலவுக்காக மாதம் 1000 ரூபாய் ஜீவனாம்சம் அளிக்க வேண்டும் என்றும் அலமேலுவுக்கு உத்தரவிடுகிறேன். வழக்கு முடிகிற வரைக்கும் பொறுத்திருக்க சொன்னீங்க, எதிரா தீர்ப்பாயிடுச்சு. என் படத்துக்கு என்ன சொல்றீங்க? ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணிட்டு இருக்கேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கல. ஆமா, ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் நீங்க அலைஞ்சிட்டு இருப்பீங்க ஆயுஷ் பூரா, அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டுமா? போர்ஜரி, 24 மணி நேரம் அவகாசம் தர்றேன். அதுக்குள்ள என் கைக்கு பணம் வரல, அரெஸ்ட் வாரண்டோட வந்து நிற்கிறேன். அப்போ உங்க மச்சினர் கொத்து பூரா நீங்களே வாங்கிக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, கொஞ்சம் பணம் குறையும், 3 மாசத்துல கொடுத்துறேன். பரவாயில்லைங்க, குறையிற தொகைக்கு நீங்க தனியா எழுதி கொடுத்துருங்க. இப்ப இருக்கிற பணத்தை கொண்டு வாங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் பணம்ங்க.
கோர்ட்டுக்கு போகாம வக்கீலுக்கு கொடுக்காம வருதுன்னா எனக்கு அசல் மட்டும் போதுங்க, வட்டி கூட வேணாங்க. ஆல்ரைட், நீங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க, நான் பணத்தோட வந்துடுறேன். சரி, ரொம்ப சந்தோஷம். ராஜு, விஜய் வந்திருக்காரு, நான் பார்க்க விரும்பலன்னு போய் சொல்லிடு. நீங்களா? இல்லைங்க, அம்மா உங்களை பார்க்க விரும்பல, இனிமே வர வேண்டாம்னு சொல்ல சொன்னாங்க. என்னால உதவ முடியாது, விடுங்க. உயிரையே வச்சிருந்த நீங்களா இப்படி மாறி பேசுறீங்க? சரி, உங்க பணம் வேண்டாம். எங்க அண்ணன் எனக்கு சீதனமா கொடுத்த இந்த வீட்டு பத்திரத்தை வச்சாவது அவரை காப்பாத்துங்க. கொடுக்கறேன், பதிலுக்கு நீ விடுதலை பத்திரம் எழுதி. விடுதலை பத்திரமா? ஆமா, உங்க அண்ணனுடைய கடனை நான் தீர்க்கணும்னா இனிமே உனக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடு. மனு, என்ன காப்பாத்தே தங்கச்சி வாழ்க்கை விலையா? என் கையில விலங்குறாம தடுக்க என் தங்கச்சி தானே கழிச்சு வைக்கணுமா? நிச்சயமா, கற்பிழந்தவ கழுத்துல இத்தனை நாள் தாலி தொங்குனதே தப்பு. என்ன சொல்லு? சரியான நேரத்துக்கு வந்தீங்க, இவனால பணம் கட்டவே முடியாது. பிடிச்சு கூட கழுங்க, தேவையில்லை. விஜய், எனக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் உங்க மனைவி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, நான் வர்றேன். அண்ணி, நீங்களா கொடுத்தீங்க? ராதா, தியாகின்னு நாம நினைச்சவன் நம்ம கழுத்துக்கே கத்தி வச்சுட்டான். துரோகின்னு நான் நினைச்ச மனைவி காப்பாத்திட்டான். காப்பாத்துனதுக்கு மட்டும் இல்லைன்னா என் கருவை சிந்திச்சதுக்காகவும் அன்னைக்கு நன்றி சொல்லணும். இல்லைன்னா அப்பம் பேர் தெரியாத குழந்தை இத்தனை நாள் இருக்கிறதே தப்புன்னு சொல்லிருப்பாரு. சொல்ல முடியாது, அதுக்கு அப்ப யாரும் தெரிஞ்சு போச்சு. யாரு? ஒரு புருஷன்டா. போய், இதுக்கு என்ன ஆதாரம்? இதோ என்னுடைய செயல். உன் கைக்கு எப்படி வந்தது சொல்றேன். மணி, அன்னைக்கு ஹோட்டல்ல கிரேப் ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து இந்த பொண்ணு கொடுக்க சொன்னாரு. நான் தான் கொடுத்தேன். மயங்கனானு கெடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு நான் உடந்தையா இருந்தேன். அவரு போனதுக்கு அப்புறம் அந்த ரூம்ல இந்த செயின் இருந்தது, எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு நாள் நான் அதை விற்க போனப்போ அங்க வந்த இந்த அம்மா, இந்த செயின் ஏது, உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன். நாங்க அதுக்கு பயந்து போய் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பாவி செஞ்ச பாவத்தை எல்லாரும் மன்னிச்சிருங்க. அப்படின்னா இவர் என்ன காப்பாத்துனதெல்லாம் நடிப்பு? காரணம், என்ன பழி வாங்கி வெளியேற்றிட்டு சொத்தை அபகரிக்கும், அதுக்காகத்தான் மாடியிலேந்து உன்னை தள்ளி விட்டுட்டு பழிய ஏன் மேல போட்டா? இல்ல இல்ல ராதா, படிக்கட்டுல விழுந்தப்போ ஏன் முகத்தை பாத்தியா? இல்ல, இந்த புறவியோட ஓனர் தான் பார்த்தேன். வள்ளி, புருஷன் இந்த புடவைய கட்டிக்கிட்டு தான் உன்ன தள்ளி விட்டான். வள்ளி, யார் இந்த புடவைய கொடுத்ததுன்னு சொல்லு. இவங்க கணவர் கொடுத்ததா? என் புருஷன் இந்த புடவை எங்கிட்ட கொடுத்த, வெளியே தெரியாம தான் வச்சிருந்தேன். ஆனா இந்த அம்மா பாத்துட்டாங்க. உண்மைய சொல்றியா இல்ல சொல்ல வைக்கட்டுமான்னு கேட்டாங்க. பயந்து போய் உண்மையை சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் போலாம். வக்கீலுக்கு பணம் கொடுக்கறதுக்காக நகை அடவு வைக்க போன இடத்துல ஹோட்டல் சர்வரை பார்த்தேன். கோர்ட்டுக்கு என்ன போக விடாம அடைச்சு வச்சிருந்த இடத்துல புடவைய பார்த்த. இப்பவாவது என்ன நிரபராதின்னு நம்புறீங்களா? நம்புறேன். இவனை பத்தி நீ எவ்வளவோ சொல்லி இருந்தும் இந்த பாவி பேச்ச கேட்டு உத்தமையான உன்னை விரட்டி உத்தமையா இருந்த நம்ம குடும்பத்தை அழிச்சேன். அப்பா சேர்த்து வச்ச சொத்தை குடிச்சே ஒழிச்சேன். கூடார் அன்பும் குடிப்பழக்கமும் குடும்பத்தை நாசமாக்குங்கிறத இப்ப நான் பரிபூர்ணமா வந்துட்டேன். அலமேலும் பரிபூர்ணமா வந்துட்டேன்.
அந்த பாவி என் தங்கைய கெடுத்து என் மனைவிய பிரிச்சு என் சொத்துக்களை அழிச்சு எல்லாத்தையும் நிர்மூலமாக்குச்சு. உன்னை என்ன செய்யலாம் பாரு. இல்ல எங்க அண்ணா கிட்ட திருண படத்தை அவரை கொண்டுட்டா உங்க தங்கச்சி வாழ முடியாது. நான் செத்தாலும் பரவாயில்லை, இவனை உயிரோட விட மாட்டேன். பாவி இப்ப ஆதாரங்களை காட்டிய திட்டங்களை அடியோட நாசமாக்கிட்டேன். முதல் பலி நீதான். குடும்பத்தோட அழிஞ்சு போங்க. Thank you.
வணக்கம்